ப்ரோ வாங்கி ரெண்டு மாசம் தான் ஆகுது, ஆனா செம ஸ்லோவா இருக்கு ப்ரோ. கேம் கூட விளையாட முடியல. எங்க குடு பாக்கலாம். ரொம்பவே சிம்பிளுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வாங்குறது ஒரு இன்டெல் ப்ராசஸர் இருக்கக்கூடிய லேப்டாப் அப்படின்னா அதோடைய மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டா வந்தது 12 ஆரம்பிக்கும், கடைசியில் முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு PUH அப்படின்றது போல வெவ்வேறு சஃபிக்ஸ்ல வந்து முடியும். ஸோ இதுல P அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் எஃபிஷியன்சி. எனக்கு ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் வேணும், அட் த சேம் டைம் பேட்டரி லைஃபும் ஓரளவுக்கு வந்து வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ராசஸர் கரெக்டாக இருக்கும். யூ அப்படின்னா ரொம்பவே லைட் பர்ஃபார்மன்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ஒரு லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு லேப்டாப்புங்க. ஸோ ரொம்ப நார்மல் கேஷுவல் யூசேஜ்க்கு இது பரவாயில்லையா இருக்கும், இதில் கேமிங்ஸ் விளையாடவே முடியாது. அண்ட் ஹெச் அப்படின்றது ஹை பர்ஃபார்மன்ஸ், இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிக்கேட்டாக கிராஃபிக்ஸ் கார்டும் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் ஹெவி கேமிங் லேப்டாப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் எல்லாமே மேக்ஸிமம் இந்த ப்ராசஸர் தான் இருக்கும். இதெல்லாமையும் ஏகப்பட்ட சஃபிக்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.